Ukraine தலைநகர் கீவை சுற்றியுள்ள பகுதிகளில் வடக்கு பகுதி நகரான சர்னிஹிவில் தாக்குதல் நடவடிக்கைகளை குறைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த மாதம் 24ஆம் தேதி போர் மூண்டது. ஒரு மாதத்திற்கு மேலாக நீடித்து வரும் போரால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் எங்கு பார்த்தாலும் சேதமடைந்த கட்டிடங்கள் உருகுலைந்த வாகனங்கள் என குப்பை கிடங்கு போல் காணப்படுகிறது. இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா உக்ரைன் இடையே ஏற்கனவே நேரடியாகவும் காணொலி முறையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் முக்கிய உடன்பாடுகள் எதுவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் இரு நாடுகளிடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெற்றது. இதில் உக்ரைன் தலைநகர் கீவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வடக்கு பகுதி நகரான ஷெர்னிஹீவிலும் தாக்குதல் நடவடிக்கைகளை குறைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. பரஸ்பர நம்பிக்கையை அதிகரிக்கவும் சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அலெக்சாண்டர் ஃபோமின் தெரிவித்துள்ளார்.